ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னால் எப்போவுமே சாவை பற்றி யோசிக்க முடியாது. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? ஒரு தடவையாவது செத்து போனால் அதோடய ஃபீல் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட மறுபடி உயிர் பிழைச்சி வரணும். ஆக்சுவலாக நான் தி கான்ஸ்டன்டின் மூவி பற்றி சொல்லலான்னு நினச்சேன். பட் ஃபுல்லாக ஃபேண்டஸியாக ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸோட ஃபைட்டை மட்டும் சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப டச்சிங்கான, அதே சமயம் நம்மளை ரொம்ப என்கேஜ் பண்ணக்கூடிய விஷுவல்ஸோடு வெளிவந்த ஒரு படத்தை உள்ளது உள்ளபடியே உங்களுக்கு சொல்லிடலான்னு எனக்கு தோணுச்சு. மூன்று விதமான கதைகள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய, நான் லீனியராக சொல்லப்பட்ட வித்தியாசமான ஒரு கதை களத்துக்குள்ளே போர் அடிக்காமல் அதே சமயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2004 வருடம் வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ் மற்றும் ரீஜென்சியோட தயாரிப்பில் டேரன் ஆரனாஃப்ஸ் கையோட இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம் தி ஃபவுண்டைன். மை டியர் எல்லை இல்லா ரசிகர்களே, ஹாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்ற ஹியூக் ஜாக்மேன் அண்டு ரேச்சலை மையமாக வச்சு சுழலும் ரொம்பவே வித்தியாசமான ஃபீல் கொடுக்கக்கூடிய இந்த படத்தோட கதையை நாம் பல பரிமாணங்களில் பார்க்க போகிறோம். மல்டி லேயர்டாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட், நான் லீனியராக சொல்லப்பட்டிருக்கும். நிறையா இடங்கள் உங்களுக்கு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வர அது எல்லாத்தையுமே இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். பேசிக்காக எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான டாபிக்ஸ்னால் நிறையா பேசுவேன். இந்த கதையோட ஆணிவரே அதுதான். ஹாலிவுட்டில் இப்படி ஒரு மயக்கும் காவியத்தை ஓவர் சாட்டிஸ்ஃபைடு பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்து, குறிப்பிட்ட சில காட்சிகள் எஸ்பெஷலி கிளைமேக்ஸை நாம் திரும்ப திரும்ப பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அலாதியான இந்த கதைக்குள்ளே நாம் இப்போ போகலாம். வெல் மை ஆடியன்ஸ், வைடன் யுவர் ஐஸ், ஷார்பன் யுவர் இயர்ஸ் அண்ட் டீப்பன் யுவர் மைண்ட். வெல்கம் டு AIT கான்ஸ்டனரேஷன். ஒரு வாசகம். எல்லாம் வல்ல இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் அழித்து ஈடனில் நெருப்பினால் ஆன ஒரு வாள் மூலமாக அரண் அமைக்கிறாரு. ஏன்னா அந்த தோட்டத்தில் சாகாவரம் தரும் மரம் இருக்குது, த ட்ரீ ஆஃப் லைஃப். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்பெயினில் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தோட படைத்தளபதி ஒரு பிரமிட்குள்ளே போகிறதுக்காக மாயன் இனத்தோட வீரர்கள் கூட சண்டை போடுவார். அவங்க எல்லாரையும் வீழ்த்திட்டு தாமஸ் வெர்டேன்னு சொல்லப்படுற அந்த சோல்ஜர் நூற்றுக்கணக்கில் சூழ வந்த மாயன் வீரர்கள் பிரமிடு உச்சியில் அவங்களோட ப்ரீஸ்ட்கிட்ட போக சொல்லி ஸ்டெப்ஸ் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிவிடுறாங்க. அந்த தாமஸ் வெர்டே அங்கே வர்றதே ட்ரீ ஆஃப் லைஃப்காக தான். அது அங்கே உச்சியில் தான் இருக்குது. இது ஒரு நல்ல சான்ஸுன்னு பிரமிட் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வர்ற அவனுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாயன் ப்ரீஸ்ட்டை பார்க்குறப்ப அவர் தாமஸை கத்தியால் குத்துறாரு. எரியும் நெருப்பு வால் கொண்டு ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட போக விடாமல் தடுத்து தாமஸை அடிக்க அந்த நெருப்பினால் ஆன வாழை ஓங்குறாரு. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒரு கதையோட தொடக்கம். திடுக்கிட்டு கண்மொழிக்கும் ஒரு செயிண்ட் பார்க்க அந்த தாமஸ் வெர்டே போலவே இருக்காரு. முழுமையான ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரீயை சுமந்துக்கிட்டு போகிற அவரோட தியானம் கலைக்கப்படுது. ஒரு ஸ்பெரிக்கல் பபுள் போல இருக்கும் கிளாஸ் டோம் பயோஸ்பியர் அது மூவ் ஆகி பிரபஞ்சத்தில் வேகமாக போயிட்டே இருக்குது. அடிக்கடி இசிங்கிற பொண்ணோட உருவம் அங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இங்கே நார்மலாக நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். டாம் கிரியோ புகழ்பெற்ற ஒரு மருத்துவ வல்லுநர் கோட்டாமேலாங்கிற இடத்துல கேன்சரை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. காரணம், அவரோட மனைவி இசி கேன்சரில் பாதிக்கப்பட்டிருப்பா. வெயிட், இப்போ தானே அந்த செயின்கிட்ட இசியை பார்த்தோன்னு சொன்னேன். இப்போ எங்கள் டாம் கிரியோ மனைவி பேரும் இசி, உருவ ஒற்றுமை வேற இருக்கே. இதெல்லாம் கனவான்னு நீங்கள் யோசிச்சா, ஆமாம், இப்போதைக்கு அது கனவாகவே இருக்கட்டும், கடைசியில் தெளிவாக புரியும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட வந்த மன்னன், அதாவது தளபதி, இது கடந்த காலம். கண்ணாடி போல இருக்கக்கூடிய நீர்க்குமிழிக்குள்ள ஒரு துறவி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிரபஞ்சத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எதிர்காலம். தன்னோட கேன்சர் மனைவியை காப்பாற்ற போராடக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், கேன்சரை குணப்படுத்துகிற அபூர்வ மருந்துக்காக போராடுற அந்த சயின்டிஸ்ட், இது நிகழ்காலம். இப்போ இந்த கதையை நான் உள்ளது உள்ளபடியே கண்டினியூ பண்ணுறேன். இதை சொல்லி முடிச்சப்புறமா ஒட்டுமொத்த கான்செப்டையும் ரெஃப்ரெஷிங்காக நாம் அனலைஸ் செஞ்சு கிளியராக புரிஞ்சுக்க போகிறோம். எப்பவும் எதையோ தேடி போகிற மாதிரி இருக்கிற அந்த துறவி அங்கே இருக்கிற ஒரே ஒரு மரம், அதோட பட்டைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாரு. அந்த துறவியை இசியோட உருவம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது. இந்நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம ஹீரோவை அதே மாதிரி இசி கூப்பிடுறப்ப என்னால் வர முடியாதுன்னு இவர் ஹாஷா சொல்கிறாங்க. துறவி பயணிக்கிற கிளாஸ் டோம் பயோஸ்பியர் பிரபஞ்சத்தில் எதையோ நோக்கி போயிட்டே இருக்குது. அதுக்குள்ளேயே தியானம், தவம், கரியால இங்கு ரெடி பண்ணி எழுதுறதுன்னு ஏதேதோ பண்ணிகிட்டே இருக்காரு.
எங்கள் லேபில் டாமி கிரியோ ரொம்ப பிஸியாக இருக்கார். முக்கியமான ஒரு சர்ஜரிக்காக அங்கே மெடிக்கல் க்ரூ டாமியோட தலைமையில் அதை கரெக்டாக பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரோ ஒரு ஆளை கேன்சர்லேருந்து காப்பாற்ற அவரோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி இமேஜஸ் வச்சு பேசுகிறாங்க. அதில் கேன்சர் க்ரோத்தை தடுக்க போராடுறாங்கன்னு நாம் நினைப்போம். ஆனால் அடுத்த சீன்லேயே அது மனுஷனில் ஒரு மங்கி கேன்சரில் சாக கிடக்கக்கூடிய மங்கியோட பிரெயினை ஓப்பன் செஞ்சு அப்படியே ரிசர்ச் போயிட்டே இருக்கும். அப்போ தான் டாமிக்கு பொறி தட்டும். என்னென்னா, கோட்டாமேலால் எப்போவோ ஒரு ட்ரீயோட சாம்பிளை எடுத்து வச்சுருப்பார். அதை இவங்க ஏற்கனவே வச்சுருக்கிற கேன்சர் மருந்து அந்த காம்பவுண்டில் நாம் பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ண சொல்லி டாமி அவரோட க்ரூ கிட்ட சொல்லியிருப்பார். அதுவும் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகுது. அந்த மருந்தை இப்போ மங்கிக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நேட்டுல் டார்டுவாசா, இதுதான் அந்த உட்காம்பவுண்டோட நேம். அதை தான் டாமி ரொம்ப பிலீவ் செய்வார். ஏன்னா லேபில் எல்லாருமே அதோட வித்தியாசமான பேட்டர்ன், அவங்க எதிர்பார்க்குற ஸ்ட்ரக்சரில் அந்த மெடிசினுக்கு ரொம்பவே சூட்டபுளான தன்மையை கொண்டிருக்கும். இப்போ டாமியோட வெட்டிங் ரிங்கை காணோம். லேபில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப அதை காணோன்னு பரபரப்பாக தேடிட்டே இருப்பார். ஆனால் கிடைக்காது. அது எப்போ எங்கே கிடைக்கும்னு யோசிங்க, நேராக வரப்போ சொல்கிறேன். ஒரு அன்டெஸ்டட் காம்பவுண்டை நீங்கள் எப்படி செயல்படுத்தலான்னு லேப் சீஃப் டாமிகிட்ட சத்தம் போடுறாங்க. அதே சமயம் டாமியோட கஷ்டத்தை நினச்சி அவன் மேலே பாவப்படுறாங்க. டாமி இவ்வளோ கஷ்டப்படுறதே தன்னோட காதல் மனைவியை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு. ஆக்சுவலாக டீமில் இருக்கிற எல்லாரும் அந்த கேன்சர் க்ரோத் அந்த அனிமலை டேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை கருணை கொலை செய்யலான்னு பேசுவாங்க. அந்த மொமெண்ட் ரொம்பவே கோவப்படுற டாமி தன்னோட லேப் ரூஃபில் இருக்கக்கூடிய கிளாஸ் வழியாக பார்ப்பார். காலங்களை கடந்து போகிற உணர்வில் பொறி தட்டி அப்போ தான் அந்த உட் காம்பவுண்டை பயன்படுத்தக்கூடிய யோசனையே அவருக்கு வரும். இப்போ டோனாவான்னு அழைக்கப்படுற அந்த வயசான மங்கிக்கு சீரமை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்புகிற டாமி அங்கே மனைவியை காணாமல் பேனிக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா, இசி அங்கே வெளியில் கொற்ற பணியில் ஜன்னலுக்கு வெளியே ரூஃப் ஓரமாக டெலஸ்கோப் வழியாக ஏதோ பார்த்துட்டே இருப்பாங்க. அன்போட டாமியை பக்கத்தில் கூப்பிட்டு அணைச்சி அவங்க பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னென்னா, ஒரு நெபுலா சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தோட திரள்களால் சூழப்பட்டிருக்கு. அதனால் பார்க்க தகிக்கிற தங்கத்தாலான நட்சத்திரம் போல காட்சி தருது. மாயன்ஸ் அதைத்தான் தங்களோட அண்டர்வேர்ல்டு, அதாவது பாதாள உலகமாக, தங்கள் இன மக்கள் இறந்து அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் ஒரு உலகமாக அந்த ஷிபால்பாவை குறிக்கிறாங்க. இசியோட பேச்சு டாமிக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒரு டையிங் ஸ்டார் அதை தங்களோட அண்டர்வேர்ல்டாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாயன்ஸ் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும். சீக்கிரமே அந்த நெபுலா வெடித்து புது நட்சத்திர கூட்டத்தை படைக்கும்னு இசி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கப்ப தான் பார்க்குறாங்க, நமக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. இசி ரொம்ப நாளாகவே மாயன்களை பற்றின ஒரு ஸ்டோரி எழுதிட்டுருப்பாங்க. நாம் ஆரம்பத்தில் ஓப்பனிங் நரேஷனாக கேட்ட அந்த மன்னனோட கதை இசியோட ஸ்டோரி தான். எல்லாத்துக்கும் மேலே அந்த துறவி உண்மையிலே எதிர்கால காட்சியாகவோ அல்லது டாமி அண்ட் இசியோட வாழ்வியல் உயிர் போராட்டத்தோட ஒரு அட்வான்ஸ்டு ரெப்ரசன்டேஷனாகவும் நாம் எடுத்துக்கலாம். அந்த புக்கை ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன்னு இசி சொல்கிறா. அதை படிக்க டாமி ரொம்பவே ஆவலாக இருக்கான். அந்த புக்கோட நேம் தான் தி ஃபவுண்டெயின். அவ்வளோ நேரம் குளிரில் கால் விரைச்சி இசிக்கு மரத்து போச்சோன்னு பயந்து அவள் வேகமாக உள்ளே அழைச்சிட்டு போய் வார்ம் வாட்டரில் குளிப்பாட்டுறான் டாமி. சூடு பத்தலைன்னு எவ்வளோ வேகமாக ஹாட் வாட்டர் பட்ட போதும் ரியாக்ஷனே இல்லாமல் இசி இருக்கா, தன்னால் ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டையுமே சில நாட்களாக உணர முடியலை. வித்தியாசமாக தனக்குள்ளே ஏதோ நடக்குதுன்னு அழற இசியை பார்த்து எமோஷனலாக அழுது, எப்போவுமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன், கூடவே இருப்பேன்னு டாமி அவளை கட்டி அணைச்சி தன்னோட அன்பை பொழிகிறான். கொஞ்ச நேரத்தில் லேப் போக வேணான்னு இருக்கிற டாமிக்கு அங்கேருந்து கால் வருது. ரொம்பவே ஷாக்கான நியூஸ், அந்த டோனாவான் வயசான மங்கி. டாமி லேப்குள்ளே என்டர் ஆகுறப்ப ரொம்ப சின்னதாக, அதாவது இளமையான ஒரு மங்கியே தான் அங்கே இருக்குது. என்ன நடக்குது டாமிக்கிட்ட அவனோட டீம்மேட்ஸ் நாம் செலுத்திய அந்த நியூ காம்பவுண்ட் மங்கியோட இளமையை மீட்டு அதை நார்மலாக்கிருச்சுன்னு, கொட்டி போன முடியெல்லாம் வளர்ந்து துரு துருன்னு புதுசாக மாறியிருக்கு அந்த டோனாவான். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. எஸ் இன்னும் அந்த டியூமர் அப்படியே தான் இருக்குது. டீம்மேட்ஸ் சந்தோஷத்தை டாமியை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா டியூமரை க்யூர் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவ், ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஒழுங்காக வேறு ஃபார்முலாவை மாற்றி ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி டாமி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே வீட்டுக்கு வர டாமி அவள் ஒய்ஃப் இசி கூட தூங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எமோஷன் ஆகி தனியாக வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே டேபிளில் இருக்கு இசி எழுதின தி ஃபவுண்டெயின் புக். அதை படிக்க ஆரம்பித்து அந்த கதையில் மூழ்கி அது காட்சிகளாக விரியுது.
கடந்த கால ஸ்பெயின் ராஜ்யத்தோட ராணியை ஒரு கொடுங்கோல் இன்குவிசிட்டர் சிறைப்பிடிக்க எண்ணி அந்த ராஜ்யத்தோட சேவகர்களை பிடிச்சி துன்புறுத்துறான். தன்னோட இளமை மாறாத வாழ்க்கையை பெற்று இம்மோட்டாலிட்டிங்கிற சாகாவரத்தை அடையணும்னு நினைக்கிற ராணியை அந்த இன்குவிசிட்டர் அழிக்க நினைக்கிறான். ராணியோட தளபதி வில்லியம், நாம் படத்தோட ஆரம்பத்தில் பார்த்த அந்த வில்லியம், ராணிக்காக அந்த இன்குவிசிட்டரை கொல்ல முயற்சி பண்ணுறான். ஆனால் ராணி அவங்க ஆட்கள் மூலமாக வில்லியம்மை தடுத்து ஸ்பெயினோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஃபாதரை இன்ட்ரடியூஸ் செஞ்சு வில்லியம்க்கு எதனால் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு பிரச்சனை. ஸ்பெயினோட அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மர்மமான இடம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு மாயன் ப்ரீஸ்டோட கத்திய அந்த ஃபாதர் காட்டுவார். அந்த ஜங்கிள் மேப்போட அடியில் அந்த கத்தியோட கைப்பிடியில் இருக்கிற டிசைனை வெளிச்சத்தில் வைக்கும்போது அந்த நிழல் மேப்பில் இருக்கக்கூடிய சில இடங்களை ஹைலைட் பண்ணுது. அப்போ அந்த ஃபாதர் மாயன் சிவிலைசேஷனில் சிச்சன் இட்சா, யாக்ஸ்சிலான், தைக்கால் இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பிளேஸ் அந்த ஜங்கிள் சென்டரில் இருக்குது. அது என்னென்னா ஒரு மறைக்கப்பட்ட பிரமிட். அந்த பிரமிட் தான் இந்த உலகத்தோட நாபிக்கமலம். பெர்ஹாப்ஸ் அதுதான் சென்டர் பாயிண்ட் அண்ட் எல்லா உயிர்களோட பிறப்பிடம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மர்மம், அதோட சாக், பால் போன்ற வெண்மையான திரவம், அதை குடித்தா எட்டர்னல் லைஃப்னு சொல்லப்படுற மரணமில்லா வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்னு ஃபாதர் சொல்கிறாரு. பட் வில்லியம் உங்களோட சமய நூல் மிச்சை கேட்க தயாராக இல்லைன்னு சொல்கிறப்ப ராணி வில்லியம் கிட்ட, இல்லை இது ரொம்ப ஆழமான உண்மை, ஏன்னா ஸ்பெயினில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்மளோட புராதன நூலான பைபிள்லையே மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் ஆதாம் ஏவாலை படைச்சப்போ ஈடன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரீ ஆஃப் நாலேஜோட பழங்களை சாப்பிட வேணான்னு சொன்னார். அதை மீறி அவங்க சாப்பிட்டாங்க. அதனால் அவங்கள கண்டித்து இன்னொரு மரமான ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட அவங்க பார்வையிலேருந்து ஹைட் பண்ணிடுறாரு. கோட்டையோட கதவுகள் திறந்து காலை வெளிச்சம் படர ராணி வில்லியம் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. உயிரை பணயம் வச்சு ஈடனில் அந்த எட்டர்னல் லைஃப்பை கண்டுபிடிச்சி நீ கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தால் உன்னோட ஏவாளாக நான் இருப்பேன், நாம் ரெண்டு பேரும் காலம் கடந்தும் வாழலான்னு ராணி ப்ராமிஸ் செஞ்சு அதோட சாட்சியாக அவங்களோட கோல்டு ரிங்கை வில்லியம் கிட்ட கொடுத்து எப்போ நீ ட்ரீ ஆஃப் லைஃப்பை பார்க்குறியோ அப்போது இதை போட்டுக்கலாம்னு உறுதி கொடுக்குறாங்க. தன்னை மறந்து இந்த கதையில் லயிச்ச டாமி இப்போது ப்ரெசன்ட் டேக்கு வராரு. புக் கீழே ஸ்லிப்பாகி விழுது. பார்த்தா ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருது. பெட்டில் இசி இல்லை. அவள் கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு புக்கை தன்னை தேடி வந்த டாமி கிட்ட காட்டுறான். அது மாயன்களை பற்றின ஒரு புராதன புத்தகம். அதில் உலகத்தோட படைப்பு மாயன்களோட ஃபர்ஸ்ட் ஃபாதர், அவர் தன்னோட உயிரை தியாகம் செஞ்சு மனித படைப்போட துவக்கமாக இருந்திருக்கார். அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் ஃபாதரோட வயிறு வெடித்து அதிலிருந்து செடிகள் வந்ததாகவும், அவரோட உடல் பாகங்கள் வேர்களாக மாறி அவரோட ஆன்மா இந்த உலகத்தோட ஆகாயமாக மாறி கடைசியில் அவரோட சில்ட்ரன்ஸ் அவரோட தலையை பயன்படுத்தி ஷிபால்பாவை உருவாக்குறாங்க. அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி நாம் பார்த்த நெபுலா. ஸோ டெத் இஸ் நத்திங் பட் அ கிரியேஷன். இதுதான் ஈஸி சொல்ல வந்தது. சரி நான் காரை எடுக்கிறேன், நீ அங்கே வந்துருன்னு டாமி கிளம்ப எத்தனைக்கும் போது அங்கே மேலே படர்ந்த வெளிச்சத்தை பார்த்து இசிக்கு ஏதோ ஆகுது. அப்படியே மயங்கி கீழே விழ போகிறவளை டாமி தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. எதுவுமே சரியில்லை. இசிக்கு அந்த டியூமர் பிரெயினில் அதிகமாகிட்டே இருக்குது. அதே சமயம் எங்கள் லேபில் மங்கிக்கும் அதே நிலமை. சர்ஜரி எதுவும் கை கொடுக்கலை. டாமி ஓவர் நைட்டில் மெடிசின் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எடுத்து சொன்னால் கூட டீமெட்ஸ் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்து இசியை தான் இழக்க போகிறோன்னு நினச்சி அழறான். இப்போ கேட்டவரை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நிகழ்காலத்தில் நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் உண்மை. அந்த ராணி, தளபதி வில்லியம், அது சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாமே இசி எழுதுகிற ஃபவுண்டின் கதைக்குள்ளே வர்றது. இதை தாண்டி அந்த துறவி கூட நமக்கு இங்கே டாமியோட பயணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். இசியோட கதையில் வர மாதிரி பிரபஞ்சத்தில் அந்த டையிங் ஸ்டார் நெபுலா, அதாவது ஷிபால்பாவை நோக்கி தான் அவர் போயிட்டே இருக்கார். டாமியோட லேபில் அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுற லில்லி, டாமி மேலே தனி அக்கறை கொண்டவங்க, அவங்க தான் அந்த லேபோட சீஃப். அவங்க இடத்துல என்னோட சமாதியை இழுப்பு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இசி டாமிகிட்ட சொல்கிறப்ப பார்க்குற நமக்கே கண்கள் கலங்கிடும். எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட மனைவி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு டாமியோட மனம் சதாசர்வ காலமும் அதை பற்றியே தான் யோசிக்கும். ஃபவுண்டைன் புக்கை காட்டி இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டர் மிச்சம் இருக்குது, நீங்கள் எனக்காக அதை முடிச்சுடுங்கன்னு ஈஸி சொல்கிறான். காரணம் இந்த கதை எப்படி முடிய போகுதுன்னு டாமிக்கு நல்லாவே தெரியும்னு அவள் தன்னோட முடிவை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறத கேட்டு டாமி
கனத்த மனசோட மறுபடி ஃபவுண்டைன் கதையோட தொடர்ச்சியை படிக்க ஆரம்பிக்கிறான். காட்டுக்குள்ள ஃபாதர் ஃப்ரான்சிஸ் எந்த கத்தியை காமிச்சு ராணியோட படை வீரர்களுக்கு அடையாளம் சொன்னாரோ அவரே நேரடியாக குறிப்பிட்ட இடத்துக்கு வராரு. பயங்கரமான மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் கவனிக்கிறாரு, குறிப்பிட்ட ஒரு இடத்துல சர்க்கிள் ஃபார்மேஷன்ஸ் மாயன்ஸோட டிசைனை காட்டுது. ரொம்ப ஆர்வமாக கொண்டு வந்த கத்தியை அந்த சர்க்கிள்ஸ் அச்சில் பதிக்கிறாரு. அது கரெக்டாக ஃபிட் ஆகி அதுக்கு நேர் பார்க்குறப்ப ஒரு ஹிட்டன் பிரமிடை காட்டுது. இங்கே கூடாரத்துக்குள்ள நம்பிக்கை இழந்து போன சில வீரர்கள் இந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அங்கே வர வில்லியம் கேட்டு தன்னை தாக்க வர அவங்கள ராணியோட வாக்கை காப்பாற்றணும்னு கொஞ்சமும் யோசிக்காமல் வெட்டி வீழ்த்துறாரு. மாயன்களால் தாக்கப்பட்ட அந்த ஃபாதர் ஃப்ரான்சிஸ் உயிர் போகிற கடைசி நிமிஷத்தில் டென்ட்டுக்கு வந்து வில்லியம் கிட்ட வழியை சொல்லிட்டு உயிரை விடுறாரு. எஞ்சியுள்ள படை வீரர்களோட வில்லியம் முன்னேறி போகிறாரு. இதை படிச்சுட்ருக்கப்ப சடனாக அபாய ஒளி டாமிக்கு கேட்குது. இசியோட பல்ஸ் ரேட் வேகமாக இறங்குது. டாக்டர்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. அத்தனை பேரோட ஹார்ட் பீட்டும் வேகமாக அடிக்குது. இசியோட ஹார்ட் பீட் மட்டும் மானிட்டரில் ரிதம் குறைஞ்சி கீழே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அது எதுவுமே பலன் அளிக்காமல் போயிடும்னு நாம் நினைக்கிறப்ப டாமி அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் வெளியே வரவும் அங்கே லில்லி சந்தோஷமாக ஓடி வராங்க. லேபில் டோனோவன் அந்த நியூ மெடிசனுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்ததையும் மங்கியோட டியூமர் முன்னை விட சுருங்கி கேன்சர்லேருந்து குணமாக ஆரம்பிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறத கேட்டு இத்தனை நாள் தாம்பட்ட கஷ்டத்துக்கு விடிவு வந்திருக்குன்னு ஒரு நொடி சந்தோஷப்பட முடியாமல் யாருக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைச்சாரோ அவரோட அன்பு மனைவி அங்கே யாரும் திரும்ப முடியாத இடத்துக்கு போயிடுறாங்க. ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற டாக்டர்ஸோட சட்டையை பிடிச்சி கழுத்து நெரிச்சு ஏன் இசி இன்னும் சாகலன்னு கத்தி வேகமாக அவள் ஹார்ட்டில் ப்ரெஷரை கொடுத்து வாயோட வாய் வச்சு ப்ரீத் கொடுக்க ட்ரை பண்ணால் கூட அந்த அன்பு காதலி அவரோட மனைவியை எழுப்ப முடியலை. இசியோட ஃபியூனரலில் லில்லி இசியை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே நிற்க முடியாமல் டாமி கிளம்புறாரு. தடுக்க வந்த லில்லிக்கிட்ட இசியோட கனவு என் கனவு, மரணமே இல்லாத வாழ்க்கை தான், மரணம் ஒரு நோய், அதை நான் தீர்ப்பேன்னு தீர்க்கமாக சொல்லிட்டு மறுபடி லேபில் அங்கே போகிற அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே டாமி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மறுபடி டோனோவனோட அப்சர்வேஷனில் இறங்கி மூப்பை தடுத்து இளமையான மரணமே இல்லாத வாழ்க்கைக்கான தன்னோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாரு. ஷிபால்பா உள்ள அந்த செயின்ட்டோட கிளாஸ்டோம் பயோஸ்பியர் நுழையுது. இசியோட படுக்கை காட்சிகள் அதுக்குள்ளே மறைஞ்சு அந்த மரமே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த செயின்ட் அந்த மரப்பட்டையை அவ்வப்போது சாப்பிட்டு சர்வை பண்ணுவார். ஆக்சுவலாக டாமி இசியோட காதலால் சர்வை பண்ணுறது தான் அது சிம்பாலிக்கா அப்படி சொல்லியிருப்பாங்க. என்னை மன்னிச்சிருன்னு ஒரு பக்கம் அந்த செயின்ட் அழறாரு, இன்னொரு பக்கம் இசியோட உருவத்துக்கிட்ட பயந்து போயிருக்கேன் என்கிட்ட வராதுன்னு கத்துறாரு. ராணியோட உருவமாக இசி மாறி நிற்கிறா. ஸ்பெயின் ராஜ்யத்தை காப்பாற்றுவியான்னு அவங்க வில்லியம் கிட்ட கேட்குற மாதிரி இங்கேயும் கேட்குறாங்க. என்னால் எப்படி முடியும்னு யோசிக்கிற அந்த செயின்ட், முடியும் ஆனால் அதை மரணத்தால் தர முடியும்னு உடனே அந்த பட்டு போன ட்ரீ மேலே சரசரசரன் ஏறி அப்படியே மிதந்து அங்கேயே பத்மாசனத்தில் யோக நிலையில் தியானத்தில் மூழ்கி அந்த பெரிய டூம்லேருந்து விலகி இன்னொரு சின்ன டூமில் ஷிபால்பா நோக்கி போகிறாரு. இசி பெட்டில் இருக்கிறப்ப டாமியோட ஒரு பென் அண்ட் இங்க் அந்த ஃபவுண்டைன் கதையோட கடைசி 12th சாப்டரை ஃபினிஷ் பண்ணி எழுத கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எழுத முற்பட்டு இசியோட பிரிவில் தேம்பி தேம்பி அழகிற டாமி கிரியோ இப்போ இந்த கதையோட கடைசி கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்தில் நாம் அந்த பிரமிடு உச்சியில் போன தளபதி வில்லியம் அவரை பார்த்த உடனே கத்தியால் குத்தி நெருப்பினாலான சுவாட ஓங்குற ப்ரீஸ்ட் அவரை அடிக்காமல் பின்வாங்குவார். எந்த துறவி தியானத்தில் மூழ்கினாரோ இவ்வளோ நேரமாக தளபதியாக இருந்த அந்த ஆள் தான் ஃபஸ்ட்டு ஃபாதராக ப்ரீஸ்ட் கண்ணுக்கு தெரிகிறாரு. மாயன் பாஷையில் ஃபஸ்ட்டு ஃபாதர் உங்களை அடையாளம் தெரியாமல் நான் தாக்க வந்துட்டேன், என்னோட மரணத்தை ஏற்றுக்கங்கன்னு தன்னோட குரல் வலையை காட்டுறாரு. இப்போ அந்த தளபதி ஒரே வீச்சில் ப்ரீஸ்ட்டை கழுத்தறுத்து அந்த பாதையோட முடிவுக்கு வராரு. அதுதான் ஈடன் தோட்டத்துக்கான இடம், அவரோட பல நாள் தேடலோட பலன். அங்கே நீர்நிலையில் யாருமே நெருங்கி வராத அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட வந்து தன்னோட சின்னஞ்சிறு கத்தியால் மரத்தில் ஆழமாக சொருகவும் அதிலிருந்து வந்த பால் கீழே சிந்துது. உடனே மண்ணிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் பூக்களோட பூக்குது. அந்த பாலை எடுத்து தன்னோட குத்துப்பட்ட இடத்துல தடவுறாரு. அடுத்த சில வினாடியில் அந்த காயம் சுவடே இல்லாமல் மறைஞ்சு ஆறி போகுது. ஆகா, நாம் ஜெயிச்சிட்டோம்னு வேக வேகமாக
அந்த கத்தியை எடுத்து கொற்ற மொத்த பாலையும் வெறி கொண்டு அள்ளி அமிர்தமாக பருகிறப்ப ஸ்பார்க் அடித்த மாதிரி கிளாஸ் டோம் பயோஸ்பியரில் இருக்கிற அந்த செயிண்ட் உறிஞ்சப்பட்டு ஷிபால்பாவோட டையிங் ஸ்டாரில் ஒன்றா கலக்கிறாரு. இங்கே மரத்தோட சாக குடித்த தளபதி அவரே வில்லியம் குயின் கொடுத்த ரிங்கை விரலில் மாட்ட போகிற நிமிஷத்தில் வலி தாங்காமல் சுருண்டு கீழே விழறாரு. அவரோட வயிற்றை கிழித்து செடிகள் வேகமாக முளைச்சி வருது. அலறிட்டே அதை பிடுங்கி வீசினாலும் கடகடன்னு இவர் எந்திரிக்கவே விடாமல் மொத்த உடம்புலையும் செடிகள் வேக வேகமாக வெடித்து கிளம்பி பூ பூத்து அங்கேயே அந்த உடம்பு மண்ணுக்கு உரமாகி மொத்த இடமும் பூக்களின் வனமாக மாறி ஈடன் தரையெல்லாம் படருது. இந்த மூன்று விதமான பரிமாணங்கள் இங்கே ஒரே நேர்கோட்டில் மரணத்தோட வாசலுக்கு வந்து ஒன்றா கலந்துருச்சு. வேகமாக லேப்லேருந்து வெளியே வர டாமி வழக்கமாக தன்னோட மனைவி வாக்கிங் போகிறப்ப அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காம தன்னோட ரிசர்ச் முக்கியம்னு இசி கூட போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு சில நேரத்தில் ஹார்ஷா வேற பேசிடுவார். வாழ்கிறப்பெல்லாம் விட்டுட்டு போனப்புறம் அழுது என்ன புண்ணியம் இல்லையா? அவரோட கண்களும் மனமும் இப்படி தான் யோசிக்கிற போல் டக்குன்னு டீம்மேட் கூப்பிட்றத கூட அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே இசி கூப்பிட்ற மாதிரி நினச்சி வெளியே ஓடுறாரு. நேராக ஓடி அங்கே இருக்கக்கூடிய இசிக்கு பிடிச்ச ஒரு செடியோட காயை பறித்து தூரமாக இருக்கிற இசியோட சமாதியில் பனிக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு பாயிசின்னு அவர் அழுதுட்டே வான் மண்டலங்களையும் நட்சத்திர கூட்டத்தையும் அந்த மாயன்ஸோட மித்திக்கல் எக்ஸ்பிரஷனை நினச்சி அவரோட பார்வை அங்கேயே நிலை குத்தி நிற்கிறதோட படம் முடியுது. ஸோ நீங்கள் எல்லாம் இப்போ இந்த கதையை என்னோட கண்ணோட்டத்தில் முழுமையாக கேட்டுட்டீங்க. நம்ம இந்தியாவில் வேதங்களில் ஏகப்பட்ட உபனிஷத்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கட உபனிஷத் புக் வாங்கி படிங்க. எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இருக்குது. மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னங்கிறத பற்றி மரணதேவன் ஒரு சிறுவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ தி ஃபவுண்டெயின் அப்படிங்கிற ஸ்டோரி புக்கை ஈஸி மாயன்கள் கதையோட தன்னோட சொந்த கதையை இணைச்சி எழுதுறா. மரணத்தை தடுக்கணும்னு டாமி எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுக்கான ஒரு மருந்தை ரெடி பண்ணிட்டா கூட அதுக்கு உந்து சக்தியாக அடிப்படையாக இருந்ததே அவரோட மனைவி தான். அவளையே இழந்தப்புறம் லைஃப்பில் எந்த பிடிமானமும் இல்லாமல் தான் அவன் வாழப்போகிறான். சீக்கிரமே அந்த மரணம் தன்னை ஈஸி கூட சேர்த்துரும்னு நம்புகிறான். மாயன்களோட கேலண்டர் 2012 ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா அதுதான் அவங்களோட கணக்குப்படி கடைசி வருஷம். மாயன்களோட மறுபிறப்புக்கான இடமா அவங்க புராணத்தில் சொல்லப்பட்ட வான்வெளி மண்டலம் ஒரு இறக்கும் நட்சத்திர திரள் கொண்ட நெபுலா. ஸோ ஃபவுண்டெயின்கிற கதை மன்னனோட ட்ரீ ஆஃப் லைஃப் பயணம். அதில் ஈடன் தோட்டத்தில் எடுக்க போன ஃபஸ்ட்டு ஃபாதர் அவன்தாங்கிறத சொல்லி நெபுலாவுக்கு போகிற அந்த கிளாஸ்டோம் பயோஸ்பியரில் ஈஸியை ஒரு மரமாக உருவகப்படுத்தி அவளையே சார்ந்து வாழ்கிற செயின்ட்டாக டாமியை காட்டியிருப்பாங்க. வில்லியம் ஃபஸ்ட்டு ஃபாதராக ட்ரீ ஆஃப் லைஃபோட சாக சாப்பிட்டு தன்னோட மரணம் பல உயிர்களோட தொடக்கமாக கொடுத்து நெபுலாவோட தன்னையும் மரணத்தையும் ஒன்று கலந்து மீண்டும் பிறப்பெடுக்க தயாராகிற அந்த துறவி. இந்த ரெண்டுமே கற்பனையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நிஜத்தில் ஈஸியோட மரணம் இல்லை. யார் மரணத்தையுமே யாராலையும் தடுக்க முடியாது. அதை ஏற்றுக்கிட்டே ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிற டாமி டாமி கிரியோ ஈஸி கிரியோவுக்கு சந்தோஷமாக பாய் சொல்கிறாரு. ஏன்னா அவரோட சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட புரியாத புதிராக இந்த மரணம் இருக்குன்றத அவரோட சேர்ந்து நாம் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆனால் என்னால் ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு இந்த கதையோட ஆணிவராக எது இருக்குன்றத நிச்சயமாக சொல்லிட முடியும். மரணம் ஒரு முடிவில்லை, அது புத்தொழியான புது படைப்போட தொடக்கம். உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கான பூஸ்டர். அதை எப்போவும் மறக்காதீங்க. சீர்ஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட்.